ஏத்துக்க மாட்டாங்க தெரியல. இப்போ ஒரு சின்ன ஒரு பைபிள் வந்து ஒரு உதாரணத்தை சொல்றேன் நான். ஆண்டவர் வந்து சிலுவையில் மறிக்கும் முன்னாடி வந்து கடைசி அந்த ஒரு விருந்தில் வந்து ஒரு பாவியான ஸ்திரீ வந்து இந்த ஆலபாஸ்டர் ஆயில் வந்து என்ன பண்றான்னா, பாம்பிளாஸ்ட் இல்ல ஆலபாஸ்டர், அந்த பரிமள தைலத்தை வந்து என்ன பண்றான்னா ஆண்டவருடைய பாதத்துல வந்து ஊத்துறான். அது மத்தவங்களாம் பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இது செல் பண்ணிருக்கலாமே இவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த அந்த பெண் என்ன பண்றான்னா, முன்கூட்டியே ஆண்டர் வந்து செல்லுல அறைய போறத வந்து அவ தெரிஞ்சு அவ ஆண்டருக்காக பாதத்துல வந்து அதை போடுற. இதுதான் கிரீக்ல என்ன சொல்றாங்கன்னா ப்ரோ எலமெண்ட் அப்படின்றாங்க. என்னது ப்ரோ எலமெண்ட்? ப்ரோ எலமெண்ட்ன்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஆண்டர் நம்மளுக்காக வச்ச ஆசீர்வாதத்தை வந்து நம்ம விசுவாசிக்கிறோம், அது ஓகே. ஆனா ஆண்டவர் நம்மளுக்காக வச்ச ஆசீர்வாதத்தை முன்கூட்டியே எடுக்கிறது, டேக்கிங் இட் பிஃபோர் டைம். அதாவது முன்கூட்டியே அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எடுக்கிறது வந்து அதை பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு செழிப்பான ஒரு காரியம். ஸோ இதுதான் வந்து ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மளுக்காக வச்சிட்டாரு, அதை நம்ம முன்கூட்டியே எடுத்துடணும். இதுல என்ன டவுட் உங்களுக்கு? ஐயா நீங்க சொல்ற மாதிரிதான் பைபிள் இல்லையே, பாடு அனுபவிச்சாதான் கிறிஸ்தவன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் சிலுவையை தூக்கிட்டு வரணும் சொல்றாங்க, நீங்க காரு பங்களா இதெல்லாம் தூக்கிட்டு வர சொல்றீங்க. இப்படின்னா இல்லையே வேற மாதிரி அப்படிதான் சகோதரரே, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம். பாடு அனுபவிச்சாதான் கிறிஸ்தவ, பாடு அனுபவிக்காம எவனுக்கு ஆசீர்வாதம் வரும்? நான் எல்லாம் சின்ன வயசுல வந்து போஸ்டர் ஓட்டி இருக்கிறேன், அப்ப சின்ன வயசுல வந்து அண்டா கழுவு ஓட்டுக்கிறாங்க, சின்ன வயசுல வந்து நான் வந்து சர்ச்சுக்கு போய் 11வது படிக்கும் போது நான் வந்து போய் டிராக்ஸ் எல்லாம் கொடுத்து அடி வாங்கிருக்கேன், எவ்வளவு பாடு அனுபவிச்சிருக்கேன் நானு, அதெல்லாம் சேர்ந்து ஒரு புக்ல எழுதி வச்சிருக்கிறேன். இந்த புக்கு தான் வந்து கிறிஸ்துவின் பாடுகளும் நம்முடைய பாடுகளும். இந்த புக்கை நீங்க படிங்க, இது பின்னாடி என்னோட நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்க, இந்த புக்கை படிச்சுட்டு வந்து பேசுங்க, உங்க எல்லா டவுட்ஸும் இந்த புக்கு கிளியர் பண்ணிடும். போயிட்டு என்ன ஃபோன் பண்ணலாம் உங்களுக்கு, எப்ப வேணா ஃபோன் பண்ணுங்க, ஆனா நைட்ல வந்து ஃபோன் பண்றாதீங்க, நைட்ல கொஞ்சம் நான் ஜவம் பண்ணிருப்பேன், அதனால இரவு நேரத்துல பண்ணாதீங்க. போயிட்டு நன்றியா. A few moments later. Hi bro, what's up? இவன்னா வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு யூடியூப் சொல்லுங்கன்னா நம்ம எல்லாம் இருப்போம், இதுக்கு போடுவோம். ஆண்டவர் சிலுவையில நம்மளுக்காக மரித்ததுதான் இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தவிர வேற எந்த ஆசீர்வாதம் இல்ல. அவரை போல நம்ம வந்து பாடு அனுபவிக்கணும், அவரை போல நம்ம வந்து சிலுவை பாடுகளை வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அனுபவிக்கணும், நிந்தைகள் அவமானங்கள் குற்றங்கள் இதெல்லாம் வந்து நம்ம சுமக்கணும். அப்படிதான் நம்ம வந்து பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பல்லவ ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஏன்னா நம்மளால பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்தவனா இருந்தாலும் பாடு அனுபவிக்கணும், பாடு அனுபவிக்கணும்னா அவன் கிறிஸ்தவன் கிடையாது. இப்படி சொல்லுங்க, ஒண்ணும் புரியல, சரியா இல்லையே. இந்த சின்ன கான்செப்ட் இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பாடுகள் வந்து அந்த சிலுவையின் மரணத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒரு கான்செப்ட் சொல்றோம் பாருங்க. ஆண்டவர் முன்னாடி சிலுவை முன்னாடி மறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விருந்துக்கு போறாரு. அங்க வந்து ஒரு பாவியான ஸ்திரீ வந்து இந்த ஆலமஸ்டர் ஆயில் என்ன பண்றான்னா, ஆண்டவரோட அதேதான் அந்த ஆயில வந்து ஆண்டவருடைய பாதத்துல வந்து ஊத்தி அவரை வந்து நாங்க அபிஷேகம் பண்றோம். அப்ப வந்து அவளுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இவர் கண்டிப்பா மறிச்சு போவாரு, இவளை பாடு அனுபவிப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை தான் கிரீக்ல என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோ எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ப்ரோ எலமெண்ட். ப்ரோ எலமெண்ட் அது சொல்லிட்டு அந்த அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடியே அவர் மறிக்க போறது இவளுக்கு தெரியுது, பிஃபோர் டைம் இவளுக்கு தெரியுது. ஸோ அந்த பாடுகள் எல்லாம் வந்து எப்பயுமே நம்மளுக்கு இருக்குது, முன்னாடியே நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணணும்னா அந்த பாடு அனுபவிக்கணும், அப்பதான் கிறிஸ்தவனா இருக்க முடியும் நம்மளால. அது வேல்யூபிள் வெளியேறப்பட்டதா இருந்தாலும் அதை உடச்சு போட்டா. சரி சரி ப்ரோ, நான் வந்து வேற மாதிரி பிரசங்கங்கள்லாம் கேட்டேன். இங்க வந்தா காரு நம்ம இருக்கிற லெவல டெவலப் ஆயிடலாம், பெரிய லெவல்ல பணக்கார ஆயிடலாம், அந்த ஒரு தாட்ல தான் சர்ச்சுக்கே வந்தேன். இல்லைன்னா இந்த அப்படி பாடு அனுபவிச்சு வாழலாம், அது வந்து அழைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான்.
சரிங்களா. அழைக்கப்படாதவர்களுக்கு வந்து சுகபத்திரமா வாங்கறதுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு புக்கை வந்து எனக்கு அறிவு செய்திருக்காரு. அந்த புக்கை நான் எழுதியிருக்கேன், ஆண்டவரும் அவருடைய ஆசீர்வாதங்களும் சொல்லி. இந்த புக்கை படிங்க, இதுல வந்து டீட்டெயிலா வந்து ஆசீர்வாதத்தை பத்தி எழுதியிருக்கு. சுபிக்ஷமா வாழலாம், செழிப்பா வாழலாம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடெல்லாம் இதுல நான் அப்படியே பதிவு பண்ணிருக்கேன். பின்னாடி என்னுடைய போன் நம்பர் இருக்குது, என்னுடைய கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர் இது, பாத்துக்கோங்க. இவங்கிட்ட செழிப்ப சொன்னா பாடுகளை கேப்பான், பாடுகளை சொன்னா செழிப்ப கேப்பான். நீ எந்த புக் கொடுக்கலாம்? ரெண்டுக்கு சேர்த்து கொடுத்துருவான். இந்த ரெண்டு புக்கையும் படிங்க.